हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। முருகா புதியும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு நாளும் ரொம்ப விசேஷகரமான நாள். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி, ஒவ்வொரு முயற்சி, ஒவ்வொரு செயல், இது அத்தனையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உயிர்ப்பு கிடைக்கிறது. அந்த உயிர்ப்பு என்றைக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆமாங்க, இதெல்லாம் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு செயல்களில் நம்ம ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் வேறு எதில் தான் நம்ம ஜெயிக்க முடியும்? உங்கள் கையில் தான் இருக்குது. முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் வெற்றி பெற முடியும்னு சொல்லி இன்றைய தினத்தில் வரக்கூடிய 22, அதாவது நாளைக்கு துர்கா சப்தசதி பாராயணம், லலிதா திரிசதி ஜபம், நிறைய பேர் இதில் பங்கு பெற்றிருக்கீங்க, நிறைய பேர் இதில் பங்கு பெற்றிருக்கீங்க. உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்திருக்கிறீங்க, அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து கொண்டு, மூகாம்பிகை வகுப்பு ரொம்ப பிரத்யேகமாக ரொம்ப பிரமாதமாக போயின்னு, அதே மாதிரி நாளைக்கு பௌர்ணமி ஜபத்தை நீங்கள் முருகாசேஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் நேரடியாக நீங்கள் பார்க்க முடியும். அதே போன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம். நிறையா பேர் புத்திர பாக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவா இல்லையா, இந்த புத்திர பாக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறவா என்ன பண்ணலாம், சந்தான கோபால கிருஷ்ண, அதாவது சந்தான கோபாலன்னு சொல்லுவாள், கிருஷ்ண பகவானுக்கு வெண்ணெயை நிவேத்தியம் பண்ணி அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப வழக்கம், ரொம்ப விசேஷமான பிரசாதம். அந்த பிரசாதம் அவளுக்கு தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும், அதனுடன் சேர்ந்து அவள் மருத்துவத்தையும் பார்த்துக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் புத்திர பாக்கியத்துக்கு உண்டான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்பில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/8/2021 ஸ்ரீபுல வருஷம் ஆவணி மாதம் 5ஆம் திருநாள் சனிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் திருவோணம், இன்றைய திதி சதுர்தசி, மாலை 7:19 வரை பின்பு பௌர்ணமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவாதிரை புனர்பூசம், மிதுனராசி, நல்ல நேரம் காலை 7:45-8:45 வரை, ராகு காலம் காலை 9:00-10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30-3:00 வரை. இன்றைக்கி ஓணம் பண்டிகை, அனைவருக்கும் ஓணம் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஓணம் பண்டிகை, அதாவது 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமாக வாமன அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை காத்து ரட்சித்த இந்த பெருமான் திருவோண நட்சத்திர விரதம் கொண்டு இந்த நாள் அன்னைக்கு விசேஷகரமாக இன்றைக்கி கேரள மாநிலங்களில் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவோம், உலகெங்கும் இந்த திருவோணம் விரதத்தை ரொம்ப அழகாக கொண்டாடப்படுவது உண்டு. அதுலேயும் ஓண விரதம் கேரள மாநிலத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாள் இந்த ஓணம் பண்டிகையை. இந்த நாள் அன்னைக்கு இது ஒரு நாள் விசேஷமாக இல்லாமல் ஹஸ்த நட்சத்திரம், அதாவது 10 நாள் விசேஷமாக கொண்டாடப்படும். ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்து திருவோண நட்சத்திரம், சந்திர நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்து சந்திர நட்சத்திரம் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமாக இன்றைய தினம் உண்டு. இது ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகையில் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது, பெருமாளுடைய பூர்ண அவதாரமான பிராமண அவதாரமான இந்த வாமன அவதாரத்தை வேண்டி வணங்கக்கூடிய நாள். நாராயண 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 நாராயணம் படிப்பான், குருவாயூர்பெற வேண்டிப்பான். அப்படி இந்த ஓணம் பண்டிகையை ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுவான். சரி, இன்றைய தினத்தில் ஓணத்திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி, நீ நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு உற்சாகமான நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்களை பற்றி சிந்திப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நிறையா மனசில் போட்டிருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப
பாரங்கள் குறைந்து மனதில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடிய நாளாக இருந்துருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவ, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சயின்டிஸ்டாக இருந்திருக்கலாம், ஆராய்ச்சி கல்வி பிஎஸ்டி பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை போட்டா போட்டி போட்டுன்னு சில காரியத்தை பண்ணுவேன் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கும். நிறைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக பதவி எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னொருத்தர் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக சில காரியத்தை பண்ணுறதை விட இது நமக்கு உகந்ததாக நம்ம அதை வந்து இதுக்கு இந்த அளவுக்கு பணம் செலவழிக்கலாமான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவார். நல்ல பலன்கள் உண்டு. ஆனாலும் புனர்பூசம் திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கவா பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். சின்ன சின்ன முயற்சிகள் இருக்கும்போது நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். மனசில் இருக்கக்கூடிய துர்சங்கடங்கள்லாம் போகும், நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொருத்தர் உங்களை பற்றி சொன்னான்னு இன்னொருத்தர் சொல்லும்போது காதிலேயே வாங்கிக்காதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேகம் எல்லா விஷயத்திலும் சில சமயம் வேகத்தை கொண்டிருப்பீங்க சரிதான். ஆனாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக சில காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிடித்தமானவன் உங்கள்கிட்ட ஏதானும் கேள்வி கேட்கும்போது சட்டுன்னு கோவப்பட்டு சொல்லாதீங்க. அவளுக்கு மன கஷ்டங்களும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே உயர்ந்த சிந்தனைகள் நல்ல காரியங்கள் தான். நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆசிரியராக பணியாற்றின்றிருக்க வாளுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். இடமாற்றம் எதிர்பார்த்த வாளுக்கு இடமாற்றம் உண்டு. வேலை இல்லைன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு வேலை கிடைக்கும். பொலிட்டீஷியனாக இருந்துருக்க வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பொட்டிக் சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற வாளுக்கு, பெயிண்டிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கோ, பெயிண்டிங் கடை வச்சுருக்கோ, ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கோ, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் கடை சம்மந்தமாக வச்சுருக்கிற வாளுக்கு வியாபார அனுகூல்யமாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே பெரும் முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா சில காரியத்தை நம்ம ஐயோ தப்பாக பண்ணிட்டோமே, இனிமேல் பண்ணப்படாது, இனிமேல் நம்ம வந்து சரிவர திருத்திக் கொள்ளணும்னு சில விஷயத்தை நினைப்பீங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். கொஞ்சம் உடம்பு முடியலனா சட்டுன்னு மருத்துவரை பார்த்துக்கணும். வயசானவாள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். சிம்மராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சிவன் வழிபாடு விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் ரொம்ப கனிவாகவும் ரொம்ப மதிப்பு கொடுத்து மற்றவாட்டை பேசுவேன் பழகுவேன். அதே சமயத்தில் வயசானவாளை ரொம்ப அழகாக கவனிச்சுப்பேன். இன்றைக்கி பிடித்தமான உணவுகளை சமைத்தோ இல்லை வாங்கியோ சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறையா கிஃப்ட் வரும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள்லாம் கொண்டவாளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். தேவியுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். நிறைய வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வீர். கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோ, மடப்பள்ளியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோ, யோகா ஆசிரியராக இருந்துருக்கவா, லைஃப் கோச்சாக இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்களில் நம்ம கிஸ்னஸ் புஸ்தகத்தில் இடம்பெறணும். நம்ம வந்து நிறையா பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இத்தனை வருஷம் நம்ம வந்து இந்த தொழிலில் இருந்திருக்கோம். அரசாங்கத்தினுடைய பட்டயங்கள்லாம் நம்ம பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அந்த காரியங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு முயற்சிகள் தெய்வாதீனமாக பெரிய அனுகிரகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய பிரம்மாண்டமான பலன்களை நோக்கி உங்களுடைய நகர்வுகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பது விருச்சிகராசி என்பர்கள் சில சில விஷயங்கள்லாம் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடித்தமானவோட கூட இருக்கிறவாளையோ நம்ம வந்து திட்டப்படாது. அதே சமயத்தில் எதிர்த்தியும் சொல்லப்படாது. ஏன்னா டக்குன்னு கேட்டுறது ரொம்ப ஈஸியான வார்த்தையை திருப்பி எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவா. யதார்த்த சந்தேகம் இருக்க தான் செய்யும். ஆனால் சந்தேகமே இருந்துன்னு இருக்கப்படாது. விருச்சிகராசி என்பர்களுக்கு சிறு பிரயாணம் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துருக்கோம். ஒன்றுக்கு நாலு முறை ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு போகிறான்னு எல்லாம் அந்த காரியம் வெற்றியாகும். அரிசி சம்மந்தமாக அரிசி குடோன் வச்சுட்டுருக்குறவா, ரைஸ் மில் வச்சுட்டுருக்குறவங்க, தங்கம் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க,
அதே சமயத்தில் கடை வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, தினம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராஜ் என்பர்களே, யோகமான நாள், நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள், நிறைய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. ஒரு பணத்தை செலவு பண்ணிட்டு ஐயோ செலவு பண்ணிட்டுமே செலவு பண்ணிட்டுமேன்னு யோசிக்க வேண்டாம். திருப்பி முயற்சி பண்ணுங்கள், பண வரவுகள் கூடி வரும். நாலு பேருக்கு உதவி செய்யுங்க, மன திருப்தி வரக்கூடியதாக இருக்கும். யாரையும் ஒரு விஷயத்தில் அவள் இல்லாத போது பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சப்போஸ் யாராவது உங்கள் நண்பர்கள் பேசினாங்கன்னா அந்த இடத்த விட்டு விலகிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு நாலு விஷயம் வரும்போது நீங்களும் அந்த இடத்துல இருந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்துடும். அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் போகணும். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பர்களுக்கு பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஸ்கூல் சம்மந்தமாக, அகாடமி சம்மந்தமாக, மியூசிக் சம்மந்தமாக, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் அவளுக்கு அனுகூலியம் கூடிய ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, வைராக்கியம்ங்கிறது பெரிய ஒரு விஷயமாக எடுத்துன்னு நீங்கள் செயல்படுவேன். பார்த்து போ ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவேன், நிச்சயம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி காலை வேலைகள் கொஞ்சம் டென்ஷன் ஆகல, அதுக்கப்புறம் சரியாயிடும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். தெய்வாதீனம், தெய்வகடாட்சம் கூடி வரும். கனவுகள் பலிதமாகும். நிறையா பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. மருத்துவத்தில் இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவா, கிளினிக் வச்சுருக்கிறவா, ஃபுட் சம்மந்தமான, கேட்ரிங் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, தினம் பல வர்ண நேரம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்கள். கும்பராசி நேர்களே, யதார்த்தமாக சில விஷயம் நம்ம யாட்டியாவது பேசுவோம். அவள் பேசிகிட்டே இருந்து சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லும்போது ஐயோ என்னடாது மாட்டின்றோமே நம்ம டைம் போயிடுத்தே அப்படின்னு யோசிப்பேன். அவளும் பேசிகிட்டே இருப்பாள். இது ஒரு சில நாள் யதார்த்தமாக நடக்கும் இல்லையா, அது மாதிரி இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தெய்வ கடாட்சம், தெய்வ நாமங்களை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு உண்டான உதவிகள் செய்வேன். அதேமாதிரி இவள் அப்படி சொல்லிட்டா, இவள் அப்படி சொல்லிட்டா, இன்னொருத்தர் சொன்னான்னா நாளைக்கு உங்களை பற்றியும் வெளியில் சொல்லுவாங்க. அதை பற்றி காதலையே படாதீங்க, வாங்கிக்காதீங்க. நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் செய்யுங்க. உதவி செஞ்சவாழ வாழ்க்கையில் மறக்கவே மறக்காதீங்க. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாரதாம்பாள் அன்னபூர்ணேஸ்வரி, காசி விஸ்வநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, ரொம்ப பாசமான நண்பர்களையும் நல்ல மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை செய்து கொள்வீங்க. சில நல்ல செய்திகள் கேட்கும்போது மனசில் ஒரு சந்தோஷமும் ஒரு காரியமும் கூடி வரும். என்னடா இப்படி செலவாயிண்டே இருக்கேன்னு வருத்தப்படுவேல், ஆனால் பண வரவுகள் வந்துடும், கவலையே பட வேண்டாம். பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய விஷயத்தை எடுத்து நீங்கள் செயல்படுவீங்க, அது பிறருக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அதேமாதிரி திருமணம் எதிர்பார்த்தவளுக்கு திருமணம், அதே சமயத்தில் ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்தவளுக்கு நல்ல செய்திகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். 12 ராசிகளுக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம், நல்லது எல்லாம் என்னை நோக்கி வரணும், நல்ல விஷயங்களை நான் நாடணும், நல்லதே செயல்படணும், நல்லதே நடக்கணும், குட் வைப்ரேஷன் தான் என்னை சுற்றி இருக்கணும். ஆமாங்க, சுதர்ஷன மந்திரத்தில் ஒன்று இருக்குது, சர்வதிக் சோபனஹராய, எல்லா திக்குகளும் எனக்கு நல்லதாக நடக்கணும் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா. அந்த மந்திரத்தில் ஒரு வழி வரும். அந்த மாதிரி நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சுட்டே இருங்க, நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய காரியம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி தொழிலுக்காக பேச போகிறது, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். ஏன்னா பிகாஸ் இந்த வேர்டு வந்து ரொம்ப அற்புதமான வாக்கியம். இந்த வாக்கியத்தை ஜெபிச்சுக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும். சரி, அப்பேற்பட்ட அந்த மகாசக்தி மந்திரம் என்ன? சுப்ரீதா பவ சர்வதா, சுப்ரீதா பவ சர்வதா. இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சுட்டே இருங்க, சுப்ரீதா பவ சர்வதா. இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டே இருங்க, எல்லா சுபீட்சமும் உங்களுக்கு ஏற்படும். நல்லது மட்டும் உங்களை வந்து சேரும், கெட்டது உங்களை பக்கத்திலே வராது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக அது பார்ப்பீங்க. நான் பார்த்துருக்கேன், அம்பாளுடைய கடாட்சத்தில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவள் சூலாயுதம் போய் முன்னாடி நின்றுடும்.
கெட்டதெல்லாம் விலைக்கு கொடுத்துரும், நல்லது நடக்கும். இந்த மந்திரத்தை ஜெபிங்க, ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. நாளைக்கு பௌர்ணமி, துர்கா சப்தசித்தி பாராயணம், தேவி மகாத்மியம், மகாஜண்டி பாராயணம், லலிதா திருசதியோடு பண்ணுறோம். மீண்டும் நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பொருத்தங்கள், வைதீக வாஸ்து, சுலபமான ஜோதிட முறைகளில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பலன் சொல்கிறாங்க. 7358409425 தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அஸ்ட்ராலஜி ரீதியாக, அஸ்ட்ராலஜி இஸ் நாட் எ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் ஆஃப் அ லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ளுங்கள், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். வேல் 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 முருகா, விற்றுவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.